குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் பல இடங்களில் பல வசனங்களில் உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த நான்கு வசனங்களை அறிஞர்கள் ஆய்வு செய்யும் போது, அதற்கு பிறகு ஷாக்கிர் இரண்டு வசனங்கள், இந்த ஆறு வசனங்களையும் ஆய்வு செய்யும் போது ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த அஷ்ஷாக்கிர் அஷ்ஷகூர் என்ற தன்மைகளை எந்த தன்மையோடு அல்லாஹ் இணைத்து முடிக்கிறான்? குர்ஆனிலே ஒரு வசனம் துவங்கும், அந்த வசனத்துடைய முடிவு பெரும்பான்மையாக அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹுடைய உள்ளமைகளை கொண்டு முடியும். அல்லாஹ் அந்த வசனத்தை தொடங்கியதற்கும் அந்த கடைசியாக முடிக்கக்கூடிய அல்லாஹுடைய சிஃபத்திற்கும் சம்பந்தம் உண்டு. சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ் அந்த வசனங்களை ஆக்குவதில்லை. அதுபோல் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மைகளிலும் சம்பந்தம் உண்டு. பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லுகிறான், லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபத்லி இன்னஹு கஃபூருன் ஷகூர். கஃபூருன் ஷகூர், அல்லாஹ் ஷகூர் என்று பயன்படுத்தக்கூடிய நான்கு இடங்களிலும் இன்னஹு கஃபூருன் ஷகூர், கஃபூரன் ஷகூரா என்று அல்லாஹ் கஃபூர் என்ற அவனுடைய இன்னொரு பண்பையும் ஷகூர் என்ற பண்பையும் அல்லாஹ் இணைத்து சொல்கிறான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அஷ்ஷகூர் அல் கஃபூர் என்ற தன்மைகளை இணைத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைவாக ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைக்கு குறைவாக ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் ஷாகிர், அல்லாஹ் ஷகூர், நன்றி செலுத்துவான் முழுமையாக. அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவனுடைய அருக்கொடையில் குறைவாக அவன் நன்றி செலுத்தி, அதற்கு மாற்றமாக எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னிப்பான் என்பதற்காகத்தான் அஷ்ஷகூர் அல் கஃபூர் என்ற இரண்டு தன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கிறான். மேலும் அல் ஷகூர் ஹலீம் என்று ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷகூர் என்ற பன்மையை என்ற தன்மையை ஹலீம் என்ற தன்மையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இணைத்து சொல்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவான். எப்படி? அதிகமான நன்மைகளை கொடுப்பதன் மூலமாக. குறைவாக அமல் செய்வான், அந்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்காக ஆக்கி காட்டுவான். அதுபோல ஹலீம் என்றால் சகிப்பு தன்மையுடையவன், குறிப்பாக பாவங்களுக்கு உடனடியாக தண்டனையை வழங்காதவன். அவன் தவணை கொடுப்பான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசத்தை அளிப்பான். அவகாசத்தை அளித்து பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மாறவில்லை என்றால் தண்டனைகளை கொடுப்பான். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு குறைவாக நன்றி செலுத்தக்கூடியவர்களை அதிகமாக அல்லாஹ் அதிகமான நன்றியாக அவர்களுக்கு கூலிகளை அருக்கொடைகளை அல்லாஹ் கொடுப்பான். அதிகமாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீண்டும் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவகாசத்தை அளிப்பான். நாம் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். அல்லாஹுடைய அருக்கொடை ஏராளம், அதை எண்ண முடியாது, கணக்கிட முடியாது. நமக்கு தெரிந்தது நாம் பார்க்கின்றவைதான். நாம் பார்க்காத நாம் அறியாத எத்தனையோ அல்லாஹுடைய அருக்கொடைகள் உண்டு. அவை எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி செலுத்தி விட்டோமா? கிடையாது, யாராலும் முடியாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இஸ்லாம் இந்த தீன், அல்லாஹ் அதில் எமக்கு பிறக்க வைத்தது ஒரு தாய் தந்தைக்கு முஸ்லிமான மகனாக, இதற்கு கூட நாம் எம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுஜூதில் இருந்தாலும் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. ஹிதாயத்திற்கு இன்னும் எவ்வளவு அருக்கொடைகள்! இந்த அருக்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி முடித்து விட்டோமா? அல்லாஹ் அல் கஃபூர், அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அஷ்ஷகூர், நாம் குறைவாக நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நலவுகளை அளித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். அஷ்ஷாகிர் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு இடங்களில் அலீம் என்ற தன்மையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கிறான். ஏன்? அல்லாஹு அலம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன், யாருக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும், யாருக்கு அவன் நன்றி செலுத்துவதிலிருந்து விலகிக் கொள்வான் என்று அவன் அறிந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மா யஃபஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வஆமன்தும், உங்களை ஏன் அல்லாஹ் வேதனை செய்ய போகிறான்? நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தால், நீங்கள் அவனை ஈமான் கொண்டு வாழ்ந்தால் ஏன் உங்களுக்கு வேதனை அளிக்க போகிறான்? அல்லாஹ் இருக்கிறான் ஷாகிர் அலீம், அறிந்தவனாக நன்றி செலுத்தக்கூடியவனாக. அல்லாஹ்விற்கு தெரியும் உங்களில் யாரை வேதனை செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்விற்கு தெரியும் உங்களில் யாருக்கு நன்றி உள்ளவனாக, நன்றியோடு அவன் செயல்பட வேண்டும் என்று, நன்றி புரிபவனாக இருக்க வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியத்துக்குரியவர்களே அறிஞர்களுடைய விளக்கத்தை பார்ப்போம். அஷ்ஷாகிர் அஷ்ஷகூர் நன்றி புரிதல் என்ற தன்மை அல்லாஹோடு இணைந்தால் என்ன அர்த்தத்தை எது கொடுக்கிறது? அவன் யார்? அஷ்ஷாகிர் அஷ்ஷகூர். அவன் குறைவாக ஒரு மனிதன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டால் அவனை பொருந்திக் கொள்வான். அதற்கு பகரமாக அல்லாஹ் மகத்தான கூலிகளை, எண்ணிலடங்காத கூலிகளை அந்த குறைவான செயலுக்கு அவன் கொடுப்பான். மேலும் அதிகமான அருக்கொடைகளை அவன் கொடுத்தாலும், அந்த அதிகமான அருக்கொடைகளுக்கு குறைவாக அவன் நன்றி செலுத்தினாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். அவன் தான் அஷ்ஷாகிர் அஷ்ஷகூர். சுப்ஹானல்லாஹ். மேலும் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஷகூர் அஷ்ஷாகிர் அவன் யார்? அவனுக்கு செய்யப்படுகின்ற எந்த ஒரு சிறிய செயலும் பெரிய ஒரு செயலும் வீணாகாது, வீணாக விடமாட்டான். அவன் செய்யக்கூடிய நன்மைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலிகளை பல மடங்காக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தே தீருவான். குறைவாக அவன் அமல் செய்தாலும், அந்த அமலை செய்தாலும், குறைவான செயலாக அது இருந்தாலும், அதிகமான நன்மைகளையும் அதிகமான அபிவிருத்திகளையும் அதிகமான அருக்கொடைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அவன்தான் அஷ்ஷகூர் அஷ்ஷாகிர் என்று அறிஞர்கள் எமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் அவனை அஷ்ஷகூர் என்று பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகரிப்பை கூறிக்கொண்டே வருகிறான். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் செய்த கூலியை முழுமையாக கொடுப்பான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துவான் அவனுடைய சிறப்புகளை என்று. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், உமை யக்தரிஃப் ஹசனன் ஹசனதன் நஸிது லஹு ஃபீஹா ஹுஸ்னன். யார் நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை மேலும் அதிகப்படுத்தி தருவான் என்று. அதிகரிப்பு, அதிகப்படுத்தி தருதல், இன்னும் பன்மடங்காக பெருக்கி தருதல் என்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது அவன் அஷ்ஷாகிர் அவன் அஷ்ஷகூர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பண்புகளை கூறுவதுடைய ஒட்டுமொத்த விளக்கம், குறைவாக செய்யப்படக்கூடிய அமலுக்கும் குறைவான அமலுக்கும் அவனுடைய கூலி எண்ணிலடங்காதது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன அல்லாஹ கஃபூருன் ஷகூர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவன், அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவன். குறைவாக அவன் அமல் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியாக நன்றி புரிவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அதிகமான பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் சொல்கிறேன், குறைவாக அமலை செய்தாலும் அல்லாஹ் எண்ணிலடங்காத கூலிகளை கொடுப்பான். அதிகமான பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் மன்னித்து விடுவான். கஃபூரன் ஷகூரா. இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர்.